கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் திமுகவிற்கு உள்ள தொடர்பு குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வேலூர் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து வேலூர் சத்துவாச்சாரியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது முதலமைச்சருக்கு பெண்கள் கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் கல்வி மற்றும் மருத்துவத் துறைகளில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட அவர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்திற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்து தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் தேர்தலுக்கு பிறகு தகுதியானவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். திமுக என்றால் ஊழல் கட்சி என்று அக்மார்க் முத்திரை குத்தப்பட்டு விட்டதாக கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை ஜாமீனில் எடுக்க உதவியதால் திமுக மீது மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்தார். அந்த கொள்ளையை கண்டுபிடிச்சதே அதிமுக தான், அதிமுக அரசு தான் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா கண்டுபிடிச்சு சிறையில் அடைக்கின்ற குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுத்தது திமுக, ஜாமீன் கொடுத்தது திமுக. அப்படின்னா அந்த கொலைக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கு என்று மக்கள் இன்னைக்கு சந்தேகப்படுறாங்க. இல்லைன்னா ஏன் ஜாமீன் கொடுக்குற, இவ்வளவு பேர் இருக்கும்போது நீ ஏன் ஜாமீன் கொடுக்குற? ஆகவே இவர் ஜாமீன் கொடுத்து எடுப்பதன் மூலமாக இவர் அந்த கொள்ளைக்கு சம்பந்தப்பட்டிருப்பா என்று மக்கள் சந்தேகப்படுகிறாங்க. அந்த சந்தேகத்தையும் அம்மாவுடைய அரசு விசாரணை மேற்கொள்ளப்படும் என்பதையும் நேரத்திலே தெரிவித்து வருகிறேன். இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் களமிறங்கும் பாமக வேட்பாளர் ஏ கே மூர்த்தியை ஆதரித்து ஆற்காடு பேருந்து நிலையம் பகுதியில் மாங்கனி சின்னத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலினுடன் நெருக்கமாக இருந்த சாதிக் பாட்ஷாவின் சந்தேகத்திற்குரிய மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றார். திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜாவோட நட்பா இருந்தார், அதனால மர்மமான முறையில் இருந்து விட்டார். அவருடைய மனைவி 5 நாட்களுக்கு முன்பு அவருடைய நினைவை அஞ்சு செலுத்துவதற்காக பத்திரிகையை விளம்பரம் கொடுத்திருந்தார். கூடான பூ கேடாய் போய்விட்டது என்று. ஆகவே அதனுடைய பின்பலம் என்ன என்பதை அம்மாவுடைய அரசு நிச்சயமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அப்பொழுது நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நீதியின் அடிப்படையிலே, தர்மத்தின் அடிப்படையிலே யார் குற்றம் செய்தாலும் அவர் அந்த தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும்.